ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் வேர்வுல்ஃப் பை நைட் 2022. இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி. இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, வாம்பயர் மான்ஸ்டர்ஸ் அழிக்க பல ஆயுதங்கள் இருந்தாலும் பிளட் ஸ்டோன் ஒண்ணு இருக்கு, அது யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் ராஜா. அந்த ராஜா இறந்துடுறாரு. அதுக்கு பதில உலகத்துல இருக்க பல வகையான ஹண்டர்ஸ், வாம்பயர் ஹண்டர்ஸ், தே ஆர் நியர்லி வாம்பயர்ஸ் மாதிரியே, அவங்க எல்லாரும் ஒரு கான்டெஸ்டுக்கு வராங்க. அந்த பிளட் ஸ்டோனை பேக் யார்ட்ல ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அது ஒரு மான்ஸ்டர் கிட்டே கூட இருக்கலாம். வந்த பேக்யார்டுங்கிறது சின்ன இடம் இல்லைங்க, பெரிய இடமா இருக்கும். அதுக்குள்ள நிறைய நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு பெரிய ரெண்டு ஊர் மூணு ஊரை சேர்த்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி எடுக்கணும். நம்ம கண்ட படத்துல வர மாதிரி யார் யாரை பார்த்தாலும் கொலை பண்ணிக்கலாம், வெட்டிக்கலாம், குத்திக்கலாம். அதுல யார் ரிமைனிங் இருக்காங்களோ, யார் அந்த ஸ்டோன் எடுக்கிறாங்களோ, அவங்க தான் ராஜான்னு அறிவிக்கப்படுவாங்க. இதுதாங்க இந்த கதையோட ஒன்லைனா. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல பெரிய மாளிகையில எல்லாரும் அசம்பிளி ஆறாங்க. அங்க நம்ம ஹீரோ என்ட்ரி ஆறாரு. அவரு எல்லாத்தையும் சுத்தி பாத்துட்டு இருக்காரு. அங்க வந்து அவர் பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அங்க வந்தவங்க எல்லாருக்கும் பல திறமைகள் இருக்கு. இந்த இடத்துக்கு 20 வருஷம் கழிச்சு அந்த ராஜாவோட வாரிசு எலிசாவும் வரா. ஃபர்ஸ்ட் போட்டிக்கு வர மாதிரியே தெரியல. அவ வந்து இருக்காங்க. இந்த சொல்றாரு அவரு. அந்த சமயத்துல இந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல உட்கார்றா. எல்லாரும் இந்த போட்டியில கலந்துக்கிற மாதிரி இல்லைங்களா, அவளும் அந்த இடத்துல உட்கார்ந்ததுனால அந்த போட்டியில அவளும் கலந்துக்க போறான்னு முடிவாயிடுது. இந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, என்னோட பிளட் ஸ்டோன் அங்க இருக்குது, அதை நீங்க யாரு கண்டுபிடிச்சு எடுக்கிறீங்களோ அவங்கதான் அடுத்த ராஜாவா அறிவிக்கப்படுவீங்க. உங்க எல்லாருக்காகவும் நான் அழுகிக்கிட்டே காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமெடியா சொல்லிடுறாரு. அந்த பாக்ஸ் மூடினதுக்கு அப்புறம் அங்க இருக்க குண்டமா எல்லாருக்கும் இவா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறா. இங்க போனவங்க யாருமே உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, யாரு இறந்தாலும் கம்பெனி பொறுப்பாகாது, யாரு திரும்ப அந்த ரெட் ஸ்டோனோட வராங்களோ அவங்க தான் ராஜான்னு அறிவிக்கப்படுவீங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. பேக்யார்டுக்கு அந்த ரெட் ஸ்டோனை எடுத்துட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் எல்லாரும் பேக்யார்டுக்கு போறாங்க. பேக்யார்ட காட்டுறாங்க, அது ரெண்டு மூணு ஊரு சேர்ந்த மாதிரி சின்ன சின்ன அறைகள், ரூம்ஸ், காடுகள், மேடுகள், சுடுகாடு மாதிரியே இருக்குங்க. மோரார்லஸ் குள்ள மான்ஸ்டரோட சத்தமும் கேக்குது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போறாங்க. அந்த சமயத்துல முதல்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவரு ஒரு பக்கமா நடந்து போயிட்டே இருக்காரு. பயங்கரமான மியூசிக் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. அப்படியே ஒவ்வொருத்தரையும் காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோயின் பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு இடத்துல பாட்டு பாடிட்டு இருக்கு. அந்த பாட்டை ஆஃப் பண்ண நம்ம ஹீரோ ஏன் நடந்து போயிட்டு இருக்கா, அதை ஹீரோவும் நோட் பண்றாரு. எதிர்பாராத விதமா ரெண்டு பேரும் எதிர்த்தப்புல சந்திச்சுக்கிறாங்க. ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க மீண்டு போகணும், அதுதான் ரூல்ஸ். ஹீரோ என்ன சொல்றாரு, நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கல அப்படின்ற மாதிரி போயிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு புரியல என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கல அப்படியே பாஸ் பண்ணி போயிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அந்த வயசான ஒருத்தர் பெரிய ஒரு போடாரி எடுத்துட்டு வந்து ஹீரோவை வெட்ட வர ஹீரோயின் புடிச்சு இழுத்துறா. ஹீரோயின் இழுத்தோன்ன ஹீரோயினை புடிச்சு செவுத்திலே மோதி மோதி, அந்த ஸ்டோன் எனக்கு தான் எனக்கு தான் புடிச்சு வெறி புடிச்ச மாதிரி மோதுறான். ஹீரோயினை அத்தனை தடவை மோதி இருப்பான், அவளுக்கு ஒரு சின்ன கீரல் கூட இருக்காது. அந்த கிழவனை தள்ளி விட்டுட்டு டக்குன்னு ஒரு படி மாதிரி இருக்கு, மேல ஏறி செவிரியை குதிச்சு அந்த சைடு ஓடிடுறா. கையில இப்போ ஒரு ஆக்ஸ் இருக்குங்க. ஆக்ஸ் எடுத்துட்டு இவ பொறுமையா போக இடத்துல காலடி தடம் பட்டு அப்படியே புகிற மாதிரி இருக்கு. பொறுமையா அதை உட்காந்து பாக்க, அவளுக்கு நேரம் ஆப்போசிட்ல ஒரு கதவு இருக்கு. அங்கிருந்து ஏதோ ஒரு மியூசிக் வர மாதிரி இருக்கு. கோடாலி எடுத்துட்டு நெருங்குறா. அங்கிருந்து ஒரு கைகள் மட்டும் இவளை பார்த்து வில்லு அம்பு அப்படியே விட்டுட்டே இருக்கு. ஒரு வழியா அந்த கையை பிடிச்சிடுறா. அவ மேல அந்த அம்புகள் படாத மாதிரி தடுத்துட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல கையை ரெண்டு துண்டா வெட்டி போட்டுறாங்க. அந்த இடத்துல இருந்து ஒருத்தன் வரான். பயங்கர ஃபைட் அந்த இடத்துல. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. தரையிலே போட்டு கும்மு கும்முன்னு குத்துனோம்னா அவன் நவுந்துகிட்டே போயிட்டு கோராடி எடுத்து இவ்வளவு ஒரு வெட்டி வெட்டிடுறான் கால்ல. அவனை ஒரே உத உதச்சு அவன் கையை கீழே விழுந்து கிடக்கும் இல்லைங்களா, அதுல அம்புகள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அவன் கழுத்திலே விட்டுறான். அதே இடத்துல அவன் கதை காலி. இருந்தாலும் அவன் உயிர் போறதுக்கு முன்னாடி அவனுக்கு சத்தம் வரும் இல்லைங்களா. ஏன்னா அந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த வயசான பெரியவர் வந்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய கோடாலிய வச்சுக்கிட்டு வாயை புடிச்சு அமுக்கி புடிச்சிட்டு இருக்கா. வந்த பெரியவர் கிட்டக்கு வந்து யார் இருக்கா என்னன்னு பாத்துட்டு அந்த பெரிய கோடாலியையும் தூக்கிட்டு போயிடுறாரு. அதுக்குள்ள இவன் உயிரும் போயிடுது. அதே சமயத்துல மான்ஸ்டர் ஒரு இடத்துல பயங்கரமா கத்துது. அவனை அந்த இடத்துல போட்டுட்டு டக்குனு எந்திரிச்சு போறா. இந்த சைடு ஹீரோ தடுமாறி அப்படியே போயிட்டு இருக்காரு. ஒரு செடி புதர்கிட்ட அப்படியே சாயறாரு. மான்ஸ்டர் கைகள் அவரை புடிச்சிடுது.
மான்ஸ்டர் கைகள் புடிச்சோனா அவருக்கு பயமே இல்லங்க, சந்தோஷப்பட்டு அது ஒரு பெட்டு மாதிரி அவரு பாவிக்கிறாரு. அதை பார்த்தா யானை குட்டி மாதிரியே இருக்குதுங்க. இவர் பார்த்து அது ஏதோ பேசிக்கிட்டே இருக்கு. அவளையே படாத, ஓமையிலதான் அந்த கல்ல வச்சிருக்காங்கன்னு தெரியும். அதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு ஆணி மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை எடுத்தா உன் உயிர் போயிடும் எனக்கும் தெரியும். இந்த கல்லை எடுத்துட்டு அதுக்கு பதில் இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, இதை வச்சிடறேன், அப்ப நீ உயிரோட இருப்ப அப்படின்னு அதுகிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு வெள்ளை டிரஸ் போட்ட ஒரு வில்லி இருப்பா பாத்தீங்களா, அவ வரா. அவ வந்து ஹீரோவை வெட்ட வர டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போறாரு. ஓடி போய் ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. ஆல்ரெடி ஹீரோயின் அந்த இடத்துல தான் இருக்கா. கதவை சாத்தாத சாத்தாதன்னு சொல்லும் போதே கதவை சாத்திடுறாரு. ஏன்னா அந்த கதவை ஒரு தடவை சாத்தா திறக்க முடியாது போல இருக்கு. இல்ல ஒயிட் டிரஸ் கழுவி அதை திறந்து திறந்து பாக்குறா, திறக்கவே முடியல. இவரும் உள்ள இருந்து இடிச்சு பாக்குறாரு, அந்த கதவை திறக்கவே முடியல. என்னமா உனக்கு அடிபட்டு இருக்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டனும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னுறா. ஆனா இது கேம் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்க கூடாது. சரி, நான் அவளே காலுக்கு கட்டு போட்டுட்டு இருக்கா, இப்படி போடணும் அப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் தனக்கு தானே கட்டு போட்டுக்கிறா. சரியா போட வரலன்னு ஹீரோ ஹெல்ப் பண்ணி அதை கட்டி விடுறான். அவனோட டைய கழட்டி கூட நல்லா டைட்டா கட்டி விடுறாங்க. நீ வெளியில இருக்கவங்க மாதிரி ஒரு கொலக்காரன் தானே அப்படின்னு இவ கேக்க, அது மாதிரி ஹண்டர் எல்லாம் கிடையாது, நீ என்னமோ ஒழுங்கு மாதிரி பேசுற, உங்க அப்பாவே ஒரு பெரிய மான்ஸ்டர் ஹண்டர், அவரோட டிஎன்ஏ தானே உடம்புல ஓடுது அப்படின்னு உங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. சரி, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். இந்த மான்ஸ்டரை இங்க வெளியில உயிரோட கொண்டு போயிட்டா கண்டிப்பா அந்த ஸ்டோனை நான் உனக்கு கொடுத்துறேன், நீ தான் வாரிசு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இந்த கான்டெஸ்ட்ல மான்ஸ்டரையும் கொல்லணும்னு ஒரு இருக்குது. ஓடி போனது கரெக்ட் தான், இந்த குடும்பத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம், காம்ப்ளிகேட்டட் தான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க செய்யறதெல்லாம் பிடிக்கல, அதனாலதான் போனேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நிறைய கதைகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ நானும் ஒன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஒரே ஃபேமிலி ஆகலாமா அப்படின்னு கேக்குறாரு ஹீரோயின் கிட்ட. ஒரு ஆப்ஷன் தான், அவனுக்கு பிடிச்சிருந்தா செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவ எந்த பதிலும் சொல்லல. அந்த இடத்துல ஒரு அம்பு மாதிரி இருக்கு, அதை உடைச்சுக்கிட்டு அவ பாட்டுல பில்டிங் மாதிரி ஒன்னு இருக்கு, அது மேல ஏறி போறா. மேல போயிட்டு ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு, அதை உடைக்கிறா. அதுல ஒரு எலும்பு கூட வருது, கை காலு தலை மண்டை எல்லாம் வருது. எல்லாத்தையும் எடுத்து இவன்ட்டு கொடுத்துட்டு ஒரு பெரிய செயின் வருது, அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறா. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய சாவியும் இருக்கு. நம்ம வெளியில போறதுக்கான சாவி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்துட்டு வெளியில வராங்க. ஒரு அல்ல சொன்னாயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டு உன நான் நம்பலாமா அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த பொண்ணு கிட்ட கேக்குற. ஒரு ரைட்டு ரெண்டாவது லெப்ட் எடுத்தீங்கன்னா அங்க போனா ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீ ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மான்ஸ்டரோட பேர் வந்து டெட், நீ ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட் மாதிரி அவனை ட்ரீட் பண்ண, ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல, எதார்த்தமா ஹீரோ கையில ஒரு சின்ன ஒரு ஆயுதம் மாதிரி வச்சிருந்தா இல்லைங்களா, அதை திருப்பி விட்டுறான். அது பிளிங் பிளிங் பிளிங்கா ஆளுக்கு ஒரு பக்கமும் ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்கன்னே தெரியலங்க. இந்த பக்கம் மான்ஸ்டர் எப்படியாவது கொண்டு அது மேல இருக்க அந்த ரெட் ஸ்டோனை எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் ஓன திசையை பார்த்தா அங்க ஒரு அந்த வயசானவர் இருக்காரு இல்லைங்களா, அவரு மான்ஸ்டர் அப்படியே வெட்ட போறாரு. மான்ஸ்டர் ஆப்போசிட்ல வந்துருச்சு. பின்னாடி வந்து வெயிட்னு சொன்னோம்னா டக்குன்னு அந்த வயசானவர் திரும்பி பாக்குறாரு. சமயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு மான்ஸ்டர் அவர் தலையிலேயே கைய வச்சு அவரை பொசுக்கி அதே இடத்துல கொண்டு போட்டுருது. டெட்டுக்கு தெரியாது இல்லையா இந்த பொண்ணு ஹீரோவோட ஃப்ரெண்டுன்ட்டு. பயங்கரமா உருமுது, உருமி முடிச்சுட்டு ஹீரோயின் பக்கத்துல வருது. அவ டெட் அப்படிங்கிறா. அது குழந்தை மாதிரி அப்படிங்குது, எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட பேச ஆரம்பிக்கிறா. பாரு, உன் ஃப்ரெண்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இந்த திசையில இருக்கான், அவனோட இது ஆக்டிவேட் ஆயிருச்சு, அதனால அவன் ஓடிக்கிட்டு இருக்கான், நீ அந்த பக்கம் நோக்கி போ அப்படிங்கிற மாதிரி அந்த மான்ஸ்டர் கிட்ட சொல்லிடுறா. ஆப்போசிட் பக்கம் ஓடனா இல்லைங்களா, அவன் கையில இருக்க அந்த பாம்பு மாதிரி இருக்கிற டிவைஸ் ஆக்டிவேட் ஆயிடுது. இது எல்லார் கையிலயும் கொடுத்திருப்பாங்க. அந்த மான்ஸ்டரை வெடிக்க வச்சு சாகடிச்சுட்டு அந்த டைமண்ட் எடுத்துட்டு வரணுங்கிற மாதிரி. சோ இந்த டிவைஸ் ஆக்டிவேட் ஆனவனே இதை எடுத்துட்டு போயிட்டு அவன் அந்த செவுத்துல வைப்பான். ஒரு காம்பவுண்ட் சோடு இருக்கும், அதுல வச்சு அது உடைச்சு மான்ஸ்டர் வெளியில பிக்க வைக்கணுங்கிற ஐடியாவோட. ஏன்னா இவனுக்கு அந்த ராஜா பதவியெல்லாம் வேண்டாம், மான்ஸ்டரை எப்படியாவது விடுதலை பண்ணணுங்கிற நோக்கத்தோட தான் இங்க வந்திருப்பான். சோ அவன் காம்பவுண்ட்ல போய் அந்த டிவைஸ வைக்க அது கீழே கீழே திரும்ப திரும்ப விழுகும், திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து வச்சிட்டு இருப்பான். அதுக்குள்ள இந்த சைடு மான்ஸ்டர் வேகமா ஓடிட்டு வரும், துரத்துக்கிட்டு எல்லாரும் ஓடி வருவாங்க, ஹீரோயினும் ஓடி வரும். ஈஸியா ஒரு வெடிப்பு மாதிரி இருக்கும் அந்த செவுத்துல, அதுல எடுத்துட்டு போய் அந்த டிவைஸ வைக்க கரெக்டா அது வெடிக்க மான்ஸ்டர் வெளியில தப்பிச்சு ஓடிடும். தப்பிச்சு ஓடுற சமயத்துல ஹீரோயின் ஒரு பெரிய செயின் மாதிரி வச்சிருப்பான், அதை போட்டு மான்ஸ்டர் மேல ஒட்டிட்டு இருக்க அந்த ரெட் ஸ்டோனை எடுப்ப. அந்த பிளட் ஸ்டோன் எடுத்தோன்னு அது கீழே விழுந்துரும். இப்ப ஹீரோ தான் அதை வென்றிருக்கான் இல்லையா, சோ ஹீரோ போய் அதை எடுக்க போவான். அவன் கை பொசுங்கி அப்படியே சுருட்டிக்கிட்டு போய் விழுந்துருவான், அந்த பிளட் ஸ்டோனையும் கீழே போட்டுருவான். விச் மீன்ஸ் மான்ஸ்டரால அந்த பிளட் ஸ்டோனை தொட முடியாது. இவனும் ஒரு மான்ஸ்டர், ஒரு வாம்பயர். இது அங்க இருக்க அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அந்த மான்ஸ்டரை விடுதலை பண்றதுக்காக தான் போட்டியில கலந்துக்கிறதுக்கு உள்ள வந்திருக்க, எங்களை எல்லாம் ஏமாத்திருக்க, ரெண்டு பேர் தான் இதை சேர்ந்து செஞ்சீங்க, அதனால உங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை வழங்கப்படும் சொல்லிட்டு சிறையில் அடைச்சிடறாங்க. பலமா அடிச்சதுனால அந்த ஸ்டோனை தொட்டதுனால இவன் மயக்க நிலையில போயிடுறான். ஒரு கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க, அது ஒரு கிளி குண்டு மாதிரி இருக்குங்க, அந்த காலத்து கூண்டி தான். ஹீரோ எந்திரிச்சோன்னா ஹீரோயினை பார்த்து நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னு, நீ என் கழுத்தை கடிக்காத வரைக்கும் நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. இங்க பாரு, நான் அப்படிலாம் கிடையாது, கரெக்டா ஃபுல் மூன் டே வருது பத்தியா, அன்னைக்கு மட்டும்தான் நான் வாம்பயரா மாறுவேன், அது வரைக்கும் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், நான் ஒரு ஹியூமன் மாதிரி தான், ஹியூமன் ஹியூமன் மாதிரி தான், ஆனா ஹியூமன் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி, நீ எது சொன்னாலும் அதை இனிமே ஏத்துக்க முடியாது, நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமன் இல்ல, அதை என்கிட்ட
கிட்ட முதலே சொல்லிருக்கணும்ல, நான் கூட கூட்டு சேர்ந்திருக்க மாட்டேன்ல, இப்ப என்னோட லைஃபே வீணா போச்சே, நான் அந்த வீட்டுக்கு வந்ததே திரும்ப நான் இங்க ராணியா ஆளணுங்கிறதுக்காக தான், நீ எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு, இன்னும் ஒரு 5 நாள்ல ஃபுல் மூன் டே வரப்போது, அப்ப நான் வேம்பையரா மாறிடுவேன், இங்க இருக்க எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு உன்னை ராணியா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வருவாங்க, அந்த பிளட் ஸ்டோன் 5 நிமிஷம் மேல காமிச்சா போதும், நீ பொசுங்கி செத்து போயிருவ அப்படின்னு சொல்ல, ஆமா இல்ல அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு அண்ணாந்து பாக்குறான். எந்த பக்கமும் தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. சரி, என்னை வேம்பையரா மாத்திட்டாங்கன்னா உன்னை என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது, இங்க இருக்க எல்லாரையும் கொண்டுடுவேன், சோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்டக்கு போயிட்டு அவளோட ஹேர், அவளோட பாடியில இருக்க ஸ்மெல்லு, கையில இருக்க ஸ்மெல்லு எல்லாத்தையும் ஹீரோ ஸ்மெல் பண்ணிக்கிறான். அதே சமயத்துல கதவு திறக்கப்படுது, அங்கிருந்து நிறைய பேர் மாஸ்க் போட்டுட்டு வராங்க. மாஸ்க் போட்டு வந்ததுல முதல் ஆளு இவங்க அம்மா குண்டம்மா, அவங்க மாஸ்க் ரிமூவ் பண்ணிடணும்னா இவன் மர்சி கேக்குறான், எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க, கருணை காட்டுங்க, நான் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு இவன் கெஞ்ச, உனக்கு தானப்பா கருணை தானே, கண்டிப்பா காட்டுறேன், நீ ஒரு மான்ஸ்டர், எங்க பரம்பரையே ஒரு வாம்பையரை கொல்ற பரம்பரை, அப்படியாப்பட்ட பரம்பரையில வந்த நாங்க உனக்கெல்லாம் வந்து கருணை காட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஸ்டோன் எடுத்து டக்குன்னு காட்டுது. அது காட்ட காட்ட இவன் வாம்பையரா மாறுறதுக்கு ரெடியாறான். அந்த குண்டம்மாவால காட்டவே முடியல, பவர் தாங்க முடியல, இருந்தாலும் காட்டிட்டே இருக்கு. முழு வாம்பையரா மாறி அங்க இருக்கிற மொத்த பேரையும் ஒரு வழி பண்ண போற மாதிரியே இருக்கு. பெரிய கொரிலா மிருகம் மாதிரி அப்படியே உருவாகி குண்டம்மா கைய புடிச்சு இழுத்து பூண்டையே உடச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறான். வெளியில வந்து வெளியில நிக்கிற மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இவனை வந்து ஷாக் கொடுத்து கொடுமைப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய காவலாளிகள் எல்லாம் இவனை போட்டு அடிப்பாங்க, மாத்தி மாத்தி பயங்கர ஃபைட்டா நடக்கும். மூத்த பேரையும் இவன் கிழிச்சு கொன்னு அப்படியே பிச்சு எரிஞ்சு அப்படி பண்ணுவான். இந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது, அந்த அளவுக்கு தக்காளி சட்னி சதறும் பாருங்க. ஒரு வழியா எல்லாரையும் முடிச்சிடறான், குண்டம்மா ஒரு பக்கம் சுருண்டு போய் உளுந்து கிடக்கும். ஹீரோயினும் சும்மா இல்லங்க, அந்த நிறைய கண்டஸ்டன்ஸ் அவளும் சண்டை போட்டு வெட்டி போடுவா, நிறைய பேரை இவ அழிக்கிறா, மாத்தி மாத்தி ஹீரோ ஒரு பக்கமும் ஒரு பக்கமும் ஃபைட் போட்டுட்டு இருக்க, கடைசியா மிஞ்சி இருக்கிறது ஹீரோவும் ஹீரோயின் தான். பட் ஹீரோவுக்கு ஹீரோயின் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. அந்த சமயத்துல அந்த குண்டம்மா என்ன பண்றா, அந்த ரெட் ஸ்டோனை எடுத்து அவன் மேல காட்டுறா, அப்படியே கதவோடு ஒட்டி அப்படியே உருகுற நிலைமைக்கு போறான். ஓனாய் மனுஷனா இருக்கவா அப்படியே அவனோட உயிர் உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. ஓடி வந்து அந்த குண்டம்மா உதைக்க பார்க்க அந்த குண்டம்மா திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்கு. அவன் எழுந்து வர அந்த அந்த பிளட் ஸ்டோனை காட்டுற அந்த குண்டம்மா, ஹீரோயின் என்ன பண்றா, ஒரு கொக்கி மாதிரி வச்சிருப்பா இல்லையா, அதை புடிச்சு குண்டம்மாவை இழுக்க அந்த பிளட் ஸ்டோன் கீழே போய் விழுந்துருது. மெதுவா அவனை கூப்பிட்டு பாக்குறான், ஒரு கதவு ஓரமா உளுந்து கிடக்குறான். இவன் அந்த பிளட் ஸ்டோன் எடுத்து பாக்கெட்ல வச்சிட்டு மெதுவா கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துட்டு கிட்ட நெருங்கி போறா, ஜாக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுகிட்டே கிட்டக்க போறான். பட் அவன் ஒரே பாச்சல பாஞ்சு வந்து அவன் மேல விழுவான் பாருங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் அடையாளமே தெரியாது, இவளை அப்படியே கொல்றதுக்காக போவான். அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவளை பாத்துக்கிட்டே இருப்பான். இவ லைட்டா அவன் கண்ணத்தை தொடக்க அப்பவும் ஞாபகம் வரல, லைட்டா ஸ்மெல் பண்ணி பாத்துட்டு இவளோட ஞாபகம் வருது. அவளை ஃபீல் பண்ணி முடிச்சோன்னா அவதான் தெரிஞ்சுக்கிட்டோன்னா கதவு உடச்சிட்டு அவன் வெளியில போயிடுறான். அந்த குண்டமா எழுந்து, ஒரு வாம்பையரை நீ வெளியில விட்டுட்ட, நீ ஒரு பெரிய பாவம் பண்ணிட்ட, இனிமே மன்னிக்க முடியாது, நீ இனிமே இங்க இருக்க முடியாது அப்படி இப்படின்னு ஆவும்னு கத்த, அங்க இருக்க கண்ணை எடுத்து அவளை சுட பாக்க, அந்த சமயத்துல மான்ஸ்டர் இருக்கு இல்லைங்களா டெட், அது மேல இருந்து குதிச்சு அப்படியே அவளை பொசுக்கி நெருப்பாக்கி, உங்க அப்பா வேற ஒரு சவப்பட்டியில இருப்பாரு இல்லைங்களா, அதுல அடிச்சு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல நசுங்கி செத்து போயிடுறாங்க. உரிமைகிட்டே அவன் எங்க போனான் அப்படின்னு கேக்குது, இந்த வழியா போயிருக்கான் அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துல மிஞ்சி இருக்கிறது, சவப்பட்டியை திறக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரன் இருப்பான் இல்லைங்களா, அவன் மட்டும்தான் இருக்கான். இடி நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு, ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு போயிட்டு அவ அரச வேல உட்காந்துடுறா. இதுக்கப்புறம் இவ தான் இதை ஆள போறா, இவகிட்டதான் அந்த பிளட் ஸ்டோன் இருக்கு, அவளோட ஆசையும் நிறைவேறிடும், ஏன்னா அவதான் இவளோட வாரிசு இல்லைங்களா. இந்த பக்கம் பார்த்தா டெட் அங்க இருக்க ரேடியோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரு காட்டுக்கடியில வச்சுக்கிட்டு இவன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவன் அவ சேஃப்டியா இருக்காளா அப்படின்னு கேக்குறான். அவ சேஃப்டி தான் அப்படின்னு டெட் சொல்லுது, அவனுக்கு சூஷி பண்ணி கொடுக்குது. ரெண்டு பேரும் ஹாப்பியா அதே இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இதுல காமெடி என்னன்னா சீட்டெல்லாம் விளாண்டுட்டு இருக்குங்க. நான் உன்னை எப்படி காப்பாத்திட்டேன் பாத்தியா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கேக்க, நான் தான் உன்னை காப்பாத்த வந்தேன் அப்படின்னு இவன் சொல்ல, அதோட இந்த படம் முடியுதுங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching.